லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இதுக்கு வந்து க்ளோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல் வியூவில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஆஃப்க்கு மாற்றிக்கிறேன், ஏன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ இங்கே ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த க்ளோ எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறது பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் டைப்பில் இங்கே மட்டும் க்ளோ ஆட் பண்ணுற மாதிரி, ஃபுல்லாக இல்லாமல் இந்த சர்க்கிளில் மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா சர்க்கிளுக்குமே க்ளோ வந்து கொடுக்கணும். ஸோ அது வந்து ஓகே கொடுத்துட்டு, இது வந்து ப்ளகின் க்ளோ. ஸோ அப்போ இது வந்து நார்மல். நீங்கள் வந்து சப்போஸ் இந்த க்ளோ எஃபெக்ட் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம், நீங்கள் நெட்டில் இருக்குது எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இது அப்ளை பண்ணுறேன். நம்ம லாஸ்ட் இதில் வந்து இந்த நார்மல், அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்க க்ளோவை வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இந்த க்ளோ வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரேடியஸ் கம்மி பண்ணிவிட்டு க்ளோவோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே ரைட், ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நேச்சுரலாக வந்து க்ளோ வந்து வேறு இதுக்கு அப்ளை ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணிட்டு இந்த சர்க்கிள் எது இதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே இந்த சர்க்கிள் இது. ஸோ பேஸ்ட். ஸோ இப்போ போய்க்கலாம். ஓகே க்ளோ அமௌண்ட் வந்து ரேடியஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிட்டு ஒரு 10 வச்சுக்கலாம். ஓகே 10. ஸோ க்ளோ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஈவனாக, ஸோ ரொம்ப க்ளோ வேண்டாம், 2.2 வச்சுக்கலாம். ஓகே 2.2 அதிகமாக தெரியுது. ஸோ 2. ஸோ காமா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ காமா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஃபுல்லாகவே க்ளோ தெரியும். ஸோ நான் அதே காமா வேல்யூவில் வச்சுட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நான் சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போது இதே க்ளோ வந்து இப்போ நம்ம மற்றதுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணோம். ஸோ இதே இதை செட்டிங்ஸ் வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே ஸோ லோடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோவாக தெரியுது ரைட். ஸோ அதுதான் க்ளோவோட ரேடியஸ் வந்து, சார் ரேடியஸில் க்ளோவோட வேல்யூ கம்மி பண்ணிக்கலாம். ஓகே லைட் ரேடியஸ் 3. ஓகே ஸோ இப்போ பார்க்கலாம் இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ். ஓகே எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா இந்த க்ளோ எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு, ஸோ இந்த சர்க்கிள், ஐ மீன் இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, அதே மாதிரி சர்க்கிள் இதுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு சர்க்கிள் வந்து கொண்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சர்க்கிளுக்கு ப்ராஜெக்ட்ஸில் இப்போ நம்ம வந்து 2 சர்க்கிள் வச்சுருக்கோம், அதாவது மெயின் சர்க்கிள் தவிர அடிஷ்னலாக 2 சர்க்கிள் வச்சுருக்கோம். இது போக இன்னொரு சர்க்கிள் நான் கொண்டு வரேன். ஸோ சர்க்கிள் 3. ஓகே ஸோ சர்க்கிள் 3யோட காம்போசிட் ஃபைல். ஓகே நான் அதில் போயிட்டு சோர்ஸ் ஃபைலில் காம்போசிட் ஃபைலில் சர்க்கிள் 3 போட்டாச்சு. தென் 4 அதை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். ஓகே சோலோவாக பார்த்துக்கலாம். ஓகே ஸோ இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை, நான் அந்தளவு இதை டெலீட் பண்ணிடுறேன். தென் சர்க்கிள் 5 கொடுக்கலாம். ஓகே நைஸ். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா இதே எக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேல்யூ வந்து நம்ம இதை கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எந்த இடத்துல அது அனிமேட் ஆகுதோ அந்த இடத்துக்கு, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அனிமேட் ஆகுது. ஸோ அனிமேஷன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து வைக்கும்போது ஆக்சுவலாக அந்த சர்க்கிள் ஸ்கேல் ஆகி பூஸ்ட் ஆகுது. ஸோ இந்த வேல்யூ இங்கே வச்சுக்கலாம். ஓகே ஸோ இங்கேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேல்யூ அப்படியே காப்பி பண்ணிவிட்டு, ஸோ இங்கே மறுபடியும் போய் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு அந்த லொக்கேஷனில் சேம் லொக்கேஷனில் இது வரணும். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் லொக்கேஷனில் தான் வருது. பட் என்னென்னா 3D வேல்யூ காப்பி பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு ஸோ காப்பி பண்ணிக்கலாம். மறுபடியும் காப்பி இது வந்து 3D கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ்ட். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அந்த சர்க்கிள் வந்து அந்த
ஓகே கரெக்டாக ப்ளேஸ் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ப்ளேஸ்மெண்ட் பொசிஷனை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த பொசிஷனில் வச்சுட்டு, அதாவது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், டிலீட் பண்ணிடுறேன். ஸோ டிலீட் பண்ணிவிட்டு, ஸோ பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகே ஸோ நான் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். தென் ஸ்கேல் வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே ஸ்கேல் வேல்யூ வந்து 25 இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே தென் டெப்த்து நான் இங்கே ரெண்டு வேல்யூ இருக்கும், ஒரு வேல்யூ வந்து நம்ம டெலீட் பண்ணிடணும். ஓகே ஸோ இங்கே வந்து க்ளோ எஃபெக்ட் ஆட் ஆயிருக்கு. ஓகே ரைட். ஸோ டைம் ஃப்ரேம் பார்த்துக்கலாம், எல்லாமே ஈவனாக இருக்கான்னு கரெக்டாக இருக்குது. ஸோ ரொட்டேஷன் செக் பண்ணிக்கலாம். ஓகே ரொட்டேஷன் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் இசட் டைரக்ஷனில் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன், வை டைரக்ஷன் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே நைஸ். ஸோ இப்போ க்ளோ வந்து இதுக்கு இருக்கிற மாதிரியே, இதோட க்ளோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதோட க்ளோலாம் வந்து கம்மியாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து இந்த சர்க்கிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் வேல்யூ ஆட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதோட கிரேடியன்ட் வேல்யூலாம் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சர்க்கிள் ஃபைவோட காம்போசிஷன் ஃபைல் இதில் போயிட்டு சர்க்கிள் ஃபைவ் ரைட் கிளிக் பண்ணி ரிவீல் எக்ஸ்ப்ளோரன்னு கொடுத்தோம்னா அது எந்த லொக்கேஷன் இருக்கோ அந்த லொக்கேஷன் போயிடும். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா, இது எல்லா கிரேடியன்ட் வேல்யூன்னு என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ கிரேடியன்ட் இருக்கனால தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு க்ளோ வந்து கரெக்டாக வர முடியுது. என்ன பண்ணலான்னா, ஸோ ஃபஸ்ட் சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி, ஸோ கலர் வந்து நான் இதுக்கு ரிலேட்டிவ் கலரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே ரைட். ஓகே இது வந்து கிரேடியன்ட் வேல்யூ வந்து அசைன் ஆகுது, கண்ட்ரோல் இசட். அதில் போயிட்டு கிரேடியண்ட்டில் போய் லீனியர், ஓகே ரேடிக்கல். ஓகே ஸோ இதில் போயிட்டு வேல்யூ, ஸோ இதில் போய் கலர். ஓகே கலர் பேலட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு வேறு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இல்லைன்னா ப்ளூ கலர் ரைட். ஸோ இப்போது இதே மாதிரி தென் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூ கலரில் கொஞ்சம் டார்க் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பிரைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அங்கே நம்மளுக்கு க்ளோ வந்து தெரியும், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்காக நம்ம வந்து பிரைட்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அதாவது ப்ளெயின் கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ளோ வந்து எடுக்கும்போது அது பிளாக் வேல்யூ இருக்கிற ப்ளேஸ்லாம் வந்து அது கன்சிடர் பண்ணாது. ஸோ சேவ். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், சர்க்கிள் த்ரீயோட க்ரேடியண்ட்டும் நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ கலரை ஓகே ஸோ நம்ம இங்கே இதை சேவ் பண்ணிட்டு, ஓகே நைஸ் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிட்டு, ஓகே அதே மாதிரி இதையும் ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணிட்டு, இப்போ ஃபோட்டோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீலோட் ஃபுட்டேஜ் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே அப்டேட் ஆயிரும். ஓகே ஸோ இதோட அப்டேட் ஆகுது, ரைட் கிளிக் ரீலோட் ஃபுட்டேஜ் தென் ரைட் கிளிக் ரீலோட் ஃபுட்டேஜ். ஓகே ஸோ அதே மாதிரி த்ரீ ரைட் கிளிக் பண்ணி ரீலோட் ஃபுட்டேஜ் தென் ரைட் கிளிக் ரீலோட். ஸோ இதை ரீலோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம க்ளோ ஆட் பண்ணோம்னா க்ளோ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே ரைட். இட்ஸ் ஓகே. ஸோ த்ரீ இது வந்து ஃபைவோடது,
reload footage. Nice. So inge na update aagala. Okay, okay, na update aagam irukinga 5. Okay, so idu open panniten. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுமோ அந்த சேஞ்சஸ் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இதில் எஃபெக்டில் இது ஆக்சுவலாக க்ளோ இன்னும் ஆட் பண்ணல. ஸோ நம்ம க்ளோ இங்கே நார்மலாக கொடுத்துருக்கோம், சாரி இது கொடுக்கல, அதனால தான் ஆக்சுவலாக அந்த க்ளோ எஃபெக்டே வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிவிட்டு தென் இதை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நைஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த சர்க்கிளுக்கு வந்து நம்ம அனிமேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்ன அனிமேஷனுமே அந்த சர்க்கிளுக்கு வந்து நடந்திருக்காது. ஸோ அதுக்கு வந்து அனிமேஷன் பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண சர்க்கிளோட அனிமேஷன் எடுத்துகிட்டு இப்போது இந்த சர்க்கிளுக்கு வந்து இப்போ நம்ம என்ன அனிமேஷன் பண்ணியிருக்கோம், ரைட். ஓகே, ஸோ இதே வேல்யூ நான் இங்கே இந்த சர்க்கிள் காப்பி பண்ணுறேன். ஸோ மூணு வேல்யூ தான். ஸோ ரெண்டு சர்க்கிளோட வேல்யூ எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு 5 கொண்டு வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இதுக்கு வந்து பேஸ்ட், தென் இதுக்கு பேஸ்ட். ஸோ அதே இதில் போயிட்டு இப்போ இந்த சர்க்கிளோட வேல்யூவை காப்பி பண்ணிவிட்டு தென் இதோட மிடில் இருக்கிறதுக்கு கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வர்க்கு நிறையா சேவ் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ரைட். ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டில்டு கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபிட் டு 100%, 0 ப்ரெஸ் பண்ணி. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா இந்த சர்க்கிள் 5 பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனே தெரில. ஓகே, சரி, அது என்ன ரீசன்னா ரிஃப்ளெக்ஷன் நம்ம ஆட் கொடுத்துருக்க மாட்டோம். ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஆட் கொடுத்தா தான் இப்போது ஆக்சுவலாக வந்து இங்கே பிரைட்னஸே ஆடாது. அதே மாதிரி இதுலேயும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியிருக்கோம், அப்போ தான் அந்த பிரைட்னஸ்ஸே நம்மளுக்கு ஆட் ஆகி தெரியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிரைட்னஸ் வந்து ஆட் ஆகி தெரியுது. ஓகே, ஸோ இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபார்ம் நோடில் இதோட ரொட்டேஷன் வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஓகே, லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஸ்க்ரீனோட ஓகே, நைஸ். அதே மாதிரி இதோட ரொட்டேஷன் வேல்யூவும், ஏன்னா இது அனிமேட் பண்ணல, நம்ம வந்து நம்ம தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த ரொட்டேஷன் வேல்யூ, சாரி, இதுக்கு இதோட ரொட்டேஷன் வேல்யூ. ஓகே, நைஸ். நெக்ஸ்ட்டு இதோட ரொட்டேஷன் வேல்யூ, ஓகே, ஓகே, நைஸ். ஸோ ஆனால் இதோட பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட க்ளோவில் இந்த க்ளோவோட வேல்யூவில் இதோட க்ளோவோட அமௌண்ட்டு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணால் க்ளோவோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டு, பட் ஒப்பாசிட்டி வந்து இது ஆக்சுவலாக இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே 68 இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் 68 இருக்குது. இங்கே போக 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 வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலாக நான் இங்கே நம்ம அனிமேட் பண்ணியிருக்கோம் அதோடய வேல்யூவை. ஓகே, ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒப்பாசிட்டி இன்னும் கம்மி பண்ணுறேன் இந்த இடத்துல. ஏன்னா ரொம்ப ஒப்பாசிட்டி இருக்க மாதிரி தெரியுது இதுக்கு, அதனால். ஓகே, ஸோ இதோட வேல்யூ வந்து நான் கம்மி பண்ணுறேன். ஒரு 40 வச்சுக்கலாம். ஸோ இந்த 40 வேல்யூ கட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சு பேஸ்ட், அகெயின் இங்கே கொண்டு போய் வச்சு பேஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைஸ். ஓகே, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணணும், பிரைட்னஸ் கம்மியாகிடுச்சு. நல்லா கண்ட்ரோல் இசட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட். ஓகே, ஸோ இந்த செட்டிங்ஸ் ஓகே. மீதி இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து ஃபிங்கர் அனிமேஷன்ஸ்க்கு வந்து எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.